இந்த நாளிலும் நம்மதிலே சகோதரன் அருள்தாஸ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அவர்களை கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். சங்கீதம் 121 ஒன்றாவது வசனம். எனக்கு ஒத்த ஆசை வரும் பருந்துகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும். சகரியா 4:7. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபிலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்காக எங்களுடைய கண்களை, எங்களுடைய மனக்கண்களை திறக்க உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, திறந்துடணும். கர்த்தாவே, பேசுகிற நான் தானே, பிரசங்கிக்கிறான் தான் தானே ஆகாதவன் என்று தள்ளப்படாத படிக்க உங்களுடைய கிருபைக்கு என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் ஆவியானவர், பேச வேண்டிய காரியத்தை பேச உங்களுடைய கரங்களில் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் 150 சங்கீதங்கள் இருக்கின்றன. இந்த 150 சங்கீதங்களிலும் ஒரு சில சங்கீதங்கள் மிகவும் முக்கியத்துவமாக நாம் கருதுகிறோம். சங்கீதம் 1, 23, 91, 121. அநேகமாக நாம் எல்லாரும் இந்த சங்கீதங்களை மனப்பாடம் செய்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள். நான் என்னுடைய சிறு வயதிலே இந்த சங்கீதங்கள் எல்லாம் நானும் மனப்பாடம் செய்திருக்கிறேன். இந்த 121 சங்கீதத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது தாவீதின் சங்கீதம் என்று இல்லை, ஒருவேளை தாவீது எழுதியிருக்கலாம், தெரியவில்லை. ஆரோகண சங்கீதம் என்று சொல்லும் பொழுது சாங்ஸ் ஆஃப் அசன்ட், அதாவது ஏறி வருகிற ஒரு சங்கீதம். அந்த நாட்களிலே இஸ்ரேல் தேசத்திலே மக்கள் பண்டிகைக்காக எருசலேமுக்கு வரும் வழியில் மலைகளிலே அவர் வரும்போது பாடிக்கொண்டே ஏறி வருவார்கள். அப்படியான ஒரு சங்கீதம் இந்த 121 சங்கீதம். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். இந்த முதல் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும் என்று சொல்லும் பொழுது அது ஒரு வேண்டுதலின் சங்கீதம், அவசனமாக அல்லது ஒரு ஜபத்தை போல இருக்கிறது. உண்மையிலேயே அது ஒரு ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே. அதை குறித்து இந்த காலை வேளையில் சற்று நாம் தியானித்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வசனத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்னால் நீ சமபூமையாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இந்த வசனத்தை இரண்டையும் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய உலகத்தின் நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் இன்றைக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற, காண்கின்ற, வாசிக்கின்ற செய்திகள் எதுவுமே ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவே இல்லை. பொருளாதார வீழ்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். கிரைசிஸ், எய்தர் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆர் பொலிட்டிக்கல் கிரைசிஸ், நம்மை சூழ்ந்திருக்கின்ற இடங்களிலே சம்பவிக்கின்ற பல காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. எதுவுமே ஒரு பாசிட்டிவாக இல்லாதது போல் தோன்றுகிறது. 1997 ஏசியன் கிரைசிஸ் என்று சொல்லி ஒரு பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது. அநேக ஆசிய நாடுகள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அநேகர் வேலைவாய்ப்புகள் இழந்தார்கள், அநேகர் தொழிலை இழந்தார்கள், நஷ்டப்பட்டு போனார்கள். அதற்கு பிற்பாடு 2008 ஒரு பெரிய கிரைசிஸ் வந்தது. லெமன் பிரதர்ஸ் என்று சொல்லுகிற பொருளாதார நிறுவனம் வீழ்ச்சி அடைந்தது நிமித்தமாக அமெரிக்கா முதல் உலகத்தின் எல்லா நாடுகளும் ஒரு பொருளாதார தத்தளிப்புக்குள்ளாக கடந்து சென்றார்கள். அப்பொழுதெல்லாம் சொன்னார்கள், இது சிங்கிள் டிப்பா டபுள் டிப்பா என்று. சிங்கிள் டிப் என்று சொன்னால் அது வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வந்துவிடும், ஆனால் வந்த மீண்டும் வந்தது திருப்பியும் வீழ்ச்சியில் போகும், டபுள் டிப் என்று சொல்வார்கள். அப்பொழுதெல்லாம் சொன்னார்கள், நாமும் பார்த்தோம், இங்கே கூட நிறைய பேர் ஏர்போர்ட்டில் காரை விட்டுட்டு ஓடிட்டாங்க, அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்தோம். $140 விற்கப்பட்ட ஆயில் $20, $29 வந்து இன்றைக்கு மீண்டும் அது கூடி மீண்டும் இப்பொழுது $29 $40 வந்து நிற்கிறது. வளைகுடா நாடுகளில் உள்ளவர்கள் எல்லாம் பொருளாதாரத்திலே மிகவும் தங்களுடைய இருப்பை கட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். அநேக நாடுகளிலே வேலை வாய்ப்புகளை குறைக்கிறார்கள், ப்ராஜெக்டுகளை நிப்பாட்டுகிறார்கள். எப்படியெல்லாம் காசை சம்பாதிக்க வேண்டுமோ, சேர்க்க வேண்டுமோ, எதிலெல்லாம் டாக்ஸ் போட வேண்டுமோ, எதிலெல்லாம் கூட்ட வேண்டுமோ, எதிலெல்லாம் குறைக்க வேண்டுமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பல ஆட்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆலோசிக்கிறார்கள், தீர்மானிக்கிறார்கள், பல முடிவுகள் எடுக்கிறார்கள். வித்தியாசமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது.
இது ஒரு சைக்கிளிக் சேஞ்சஸ் போல. ஏறுனது எப்பொழுது என்ன செய்யணும், இறங்க தான் செய்யணும். இறங்கினது எப்பவும் ஏறத்தான் செய்யணும். இதுதான் உலக நியாயதி. இது வந்து ஒரு சைக்கிளிக் சேஞ்சஸ் போல. இந்த சூழ்நிலைகளில் இருக்கிற நாம் விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள், நாம் விதிவிலக்கல்ல, நாம் வித்தியாசமானவர்கள், வித்தியாசமானவர்களாக இருந்தால் நமக்கு இதுக்கு விதிவிலக்கல்ல. நாமும் இதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கிறது, நாமும் இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்கிற வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மையும் நெருக்குகிறது. நிறைய இடங்களில் ஜாப் ரிடக்ஷன் என்று பார்க்குறோம், ஜாப் கட். நிறைய இடங்களில் வேலை குறைப்பு பார்க்கிறோம், வேலை இழந்து விடுகிறார்கள், அல்லது சம்பளத்தை குறைத்து விடுகிறார்கள், அலவுன்ஸ் கட் பண்ணி விடுகிறார்கள். இப்படியாக ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த சூழ்நிலைகளிலே நாம் வித்தியாசமானவர்கள் இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு நாம் அப்பாற்பட்டவர்கள் அல்ல. சூழ்நிலைகளோடு தான் நாம் வாழ வேண்டும். ஆனால் ஒவ்வொன்றும் மாறி வருகிறது, நமக்கு எதிராகத்தான் நடக்குது. ஒன்று இப்படி போகிறது, ஒன்று அப்படி வருது. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் ஒரே ஒருவர் மட்டும் நிரந்தரமானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஹி இஸ் ஓம்னிபோட்டன்ட். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹி இஸ் ஓம்னிப்ரெசன்ட். அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார். சர்வத்தையும் ஆளுகிற தேவன், கர்த்தத்துவம் அவர் தோளில் மீது இருக்கிறது. இஸ் ஓம்னிசைன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவனை நாம் கொண்டிருக்கிறோம், அப்படிப்பட்ட தேவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உங்களுக்கு உலகத்தில் உபோத்திரம் உண்டு. ஆனால் சொல்றார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரம் நமக்கும் இருக்கும், பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீள முடியாது. எல்லாருக்கும் பிரச்சனை, வீட்டுக்கு வீடு, வாசல் படி. ஆனால் நம்மளோடு இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். 38-39 வசனங்களை கூட வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். You always have to face the challenges and problems. You always have to face. But the approach towards the problem, it's entirely different than others. Hallelujah. பாருங்க, ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்று சொல்லும் பொழுது அது மூன்று பகுதிகளாக வருகிறது. ஒன்று, அது பொருளாதார அடிப்படையில் இருக்கலாம். பொருளாதார அடிப்படை என்று சொல்லும்போது அவனுக்கு கடன் பிரச்சனையோ அல்லது சம்பள பிரச்சனையோ, வேலை இல்லாத பிரச்சனையோ, அல்லது அவன் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதா இருக்கலாம் ஒருவேளை, அல்லது அவன் சேமிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருளாதார பிரச்சனையிலே அவன் கடந்து கொண்டே செல்கிறவனாக இருக்கலாம். அது நிமித்தமாக ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரலாம். ரெண்டாவதாக, குடும்ப பிரச்சனைகள், கணவனும் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகள் ஒரு மனிதனை சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். மூன்றாவதாக, அவனுடைய சரீரத்துக்கு அடுத்த ஒரு பிரச்சனை, வியாதி, வேதனை, கஷ்டங்கள், துன்பங்கள். இந்த மூன்று வட்டத்துக்குள்ளே தான் ஒரு சராசரி மனுஷனுடைய பிரச்சனைகள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. வேறு எந்த வித பிரச்சனை இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. ப்ராப்ளம் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை அணுகுமுறையில் தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கும் மற்றவனுக்கும் அவன் தன்னுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறான் என்பதிலே வித்தியாசம் இருக்கிறது. இந்த முதல் வசனத்திலே, எனக்கு ஒத்தாசை வரும் பருவனுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அதற்கு பிற்பாடு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்கிற இந்த வசனத்தை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என்று சொல்லும் பொழுது நான் ஒரு உரிமையோடு இதை நான் சொல்லுகிறேன். எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது. உதாரணமாக, என்னுடைய மகன், அவனுக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது என்றால் இல்லாவிட்டால் பள்ளிக்கூடத்திலே சொல்லிவிடுகிறார்கள், ஸ்கூலில், நீ நாளைக்கு வரும்பொழுது இந்த பணத்தை கொண்டு வர வேண்டும், இப்படி ஒரு ஏதாவது ஒன்றை சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொல்லுவோமே. என் பையன் என்ன செய்வான், உடனே நேரடியாக, ஐ வில் கோ அண்ட் ஆஸ்க் மை ஃபாதர், ஹி வில் நாட் கோ அண்ட் ஆஸ்க் த நெய்பர். அது முதல்ல யார்கிட்ட கேட்பான், ஹி வில் கம் அண்ட் ஆஸ்க் மீ, பிகாஸ் த ரிலேஷன்ஷிப் வாட் ஹி மெயின்டைன்ஸ் வித் மீ
because he is my son and I am his father. ஒரு உரிமை இருக்கிறது. அப்போ இந்த சங்கீதக்காரர் சொல்ற எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு உரிமையோடு சொல்லுகிறான். அவனுக்கு அங்கு உரிமை இருக்கிறது. ரெண்டாவதாக என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிறான். அப்போ இது அவன் செய்ய வேண்டியது. என் பையன் என்கிட்ட கேட்கணும், கேட்டாலொழி அது அவனுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியாது. இது என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லும் பொழுது இது அவன் செய்ய வேண்டியது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வலமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வலமையுள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அங்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்? என் தேவன் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கி உருவாக்கினவர், என் தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டவர், என்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், அவரால் எல்லாம் கூடும் என்கின்ற ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது சங்கீதக்காரனுக்கு. அடுத்தபடியாக அவன் சொல்லுகிறான் ஒத்தாசை வரும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் கேட்டா அது எனக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு 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 நம்பிக்கை இருக்கிறது. வாசிப்போம் பார்ப்போம். நீங்கள் என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் ஒரு விட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். எல்லாரும் எனக்கு வாசிங்க, எனக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம் கிறிஸ்தவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் இருக்க வேண்டும். சரி, அப்போ முதல் வசனத்தில் நம்ம முதல் பாயிண்ட்டில் நம்ம பார்க்குறோம், அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அவனோடு, அவன் ஆண்டவரோடு கூட ஒரு உறவு, மிகவும் நெருக்கமான உறவு இருக்கிறது. அது நிமித்தமாக அவன் தைரியமாக சொல்கிறான், எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களாக என் கண்களை ஏறெடுப்பேன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹவு ஆர் வி மெயின்டைனிங் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? ஆண்டவரோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? பிரச்சனையின் மத்தியில், நீங்கள் ஒரு பாடுகளின் மத்தியில், வேதனையின் மத்தியில் உங்களுக்கு தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்குறீங்க. பட் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் இடையில் உறவு எப்படி இருக்கிறது? ஏசாயா 59:1-2 வசனங்களை வாசிங்க. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாருங்க, கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லை. நம்ம சில சமயங்களில் நினைக்கிறோம், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பதிலுமே இல்லையே அப்படின்னு நம்ம சில சமயம் நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூ ஹாவ் டு செக் யுவர் செல்ஃப். நீ உன்னுக்கும் உன்னுடைய தேவனுக்கும் இடையிலெல்லாம் உறவு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே அப்படின்னு சொன்னால் அவர் கை ஒரு நாளும் குறுகி போகலை, அவர் செவி மந்தமாகலை. உன் அக்கிரமமும் உனக்கும் அவருக்கு இடையில் பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அருமையான சகோதரனே, இந்த கால வேளையில் எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது. தேவை இல்லாத ஒரு மனிதனும் இருக்க முடியாது. எப்படியாவது ஒரு வகையில் உன் குடும்பத்தில் ஒரு தேவை இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு தேவை இருக்கலாம், அல்லது உன் சரீரத்தில் ஒரு தேவை இருக்கலாம். தேவைகளோடு நாம் இருக்கிறோம். ஆனால் உரிமையோடு உன் தகப்பனிடத்தில் அல்லது உன் தேவனிடத்தில் கேட்கும் அளவிற்கு உனக்கும் அவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நாம் எவ்விதமாக நம்முடைய நேரத்தை ஜெபத்தில் செல்கிறோம்? பாவமான வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? பாருங்க, ரட்சிப்பு என்பது சால்வேஷன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு உன் மனதில் நீ விசுவாசித்து உன் பாவங்களை நீ அறிக்கை செய்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொன்ன நொடிப்பொழுதே நீ ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்து விடுகிறார். ரட்சிப்பு, இட்ஸ் ஹேப்பன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், யூ ஆர் சேவ்ட். ஆனால் தட்ஸ் நாட் த கம்ப்ளீட் கிராண்டட் பாஸ்போர்ட் டு கோ, இல்லையா? அதை நம்ம என்ன சொல்ல, வி ஷுட் நாட் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஃபார் எவர். ரட்சிக்கப்பட்டிருக்க, நீ நீதிமானாக காக்கப்பட்டிருக்கிற, ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 10:22, முடிவு பரியந்தம் நிலையில் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இட்ஸ் அ ப்ராசஸ் டில் யுவர் டெத். இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் அதுதான். பாருங்க, இப்போ பிலிப்பியரில் பவுல் சொல்றாரு 2:12, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய நீ ரட்சிப்பை, இந்த அருமையான மண்பாண்டங்களிலே உன்னுடைய சரி நீ பெற்றிருக்கிறாய்,
ஆண்டவர் உன்னை விலையேறப்பட்ட இரத்தத்தினால மீட்டு உன்னை ரட்சித்திருக்கிறார். எங்கேயோ இருந்த ஒன்று ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். தேவன் மிகுந்த கிருபையோடு கூட உன்னை ரட்சித்திருக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பை நீ எவ்விதமாக பேணி பாதுகாக்கிறாய்? அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படுகிறாயா? வாசிங்க 1 யோவான் 3:9-10. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டாவன். நன்றி, தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் சில சமயங்களில் நாம் தவறுகிறோம். பாவம் செய்வது உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஹெவனில் வாழலை, நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, நம்முடைய பாவம் செய்வது. ஆனால் தேவனால் பிறந்த எவனும் தேவனுடைய வித்து இருக்கிறபடியால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. அதுதான் பாருங்கள், இனி பாவம் செய்யாது என்று விவசாயஸ்திரி ஆண்டவர் எச்சரித்து அனுப்பினார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ, அதை செய்தா அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். இட்ஸ் நாட் தட் டு கண்டினியூ அகெயின். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கென்று நீ முத்திரிக்கப்பட்டிருக்கிறாய், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார், ஆண்டவராளுடைய வித்து உனக்குள் இருக்கிறது. இனி நீ பாவம் செய்யக்கூடாது, பாவத்தில் நிலை நிற்க முடியாது, பாவத்திலே வாழ முடியாது. பாருங்க அப்படி என்று சொல்லி எபிரேயரில் சொல்கிறாரு, பூரணராகும்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். பாவ வாழ்க்கை நம் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு கொடுக்குற காரியத்தில் ஒழுங்காக கொடுக்குறோமா? கர்த்தரை வஞ்சித்து வைக்கிறோமா? நம்முடைய பொருளாதார குறைவுக்கு அது ஒரு காரணமாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறோமா? எவ்வளவு நேரம் நம்ம டெலிஃபோனில் உட்கார்ந்து நம்ம செலவு பண்ணுற நேரத்தில் கர்த்தர் பார்க்குறாரு, ஆண்டவரை நீ நேசிக்கிறாயா? கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்குறாயா? கர்த்தருக்கு உண்மையாக ஜீவிக்கிறாயா? பரிதானம் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாயா? உன்னுடைய வேலையத்தில் வேலையில் உண்மையாக இருக்கிறாயா? வேலை நேரத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறியா? எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் சர்வத்தையும் பார்க்கிற தேவன். தன் வேலையில் ஜாக்கிரதா இருக்கிறவன் அவன் எப்படி இருப்பான்? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உண்மையாக இருக்கிறவன், ஒழுங்காக இருக்கிறவன். கர்த்தருடைய பிள்ளை எல்லாத்திலையும் ஒழுங்காக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பாவமான காரியங்கள் காணப்படுகிறதா? வாசிங்க வெளிப்படுத்தல் 2:4-5. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு எழுதுகிறார். இது வேற யாருக்கு இல்லை, விசுவாசிக்கு எழுதுகிறார். ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். பாருங்க, எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு தான் ஆண்டவர் எழுதுறாரு. விசுவாசிகள் தான், ஆனால் என்ன சொல்றாரு? நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிட்டே. ஆரம்ப நாட்களில் மிகவும் வேகமாக ஆண்டவருக்குள்ளாக நான் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், அந்நிய பாஷையில் பேசி துவிக்கிறோம். ஆனால் காலகட்டங்களில் நமக்கு சில வசதிகள், வாய்ப்புகள், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு என்று வரும் பொழுது ஆண்டவரை விட்டு சற்று விலகி போகக்கூடிய காரியம் வந்து விடுகிறது. When you are living in a comfort zone, ஏனென்றா உனக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லை, நல்ல சம்பளம் வருது, உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது, உனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த நேரத்தில் நீ உன்னுடைய பழைய நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு கிருபையாக நமக்கு செய்திருக்கிறார். அந்த ஜோனுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரை விட்டு வழிபடுகிறார். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் அவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறபடியால். ஆண்டவர் என்ன பாருங்க, நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் உனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மறந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன். கர்த்தர் பயங்கரமாக எச்சரிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எந்த விசுவாசிக்கும் வந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. நான் ஒரு எச்சரிப்புக்காக இதை சொல்ல வேதத்தில் எழுதிக்கப்படிய மாதிரி சொல்லுகிறேன்.
உன் விளக்குத்தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். லைட் இல்லை என்றால் என்ன வருகிறது? டார்க்னஸ். ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை நினைச்சு கர்த்தர் உன்னை உணர்த்துற காரியத்தில் நீ மனம் திரும்பலன்னா சுவிட்ச் ஆஃப் த லைட், ஒரு வெளிச்சம் போய் பிரகாசமான உன் வாழ்க்கையில் இருள் மூடிவிடும் என்று எச்சரிக்கிறார். அடுத்த வாசிங்க, 3 அதிகாரம் வெளிப்படுத்தல் 3:15-16-19 வசனங்களை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இது ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் ஆண்டவருக்கும் உனக்கும் உள்ள உறவு எந்த நிலைமையில் இருக்கிறது? ஆதியில் நீ கொண்டிருந்த அதே அன்பை வைத்திருக்கிறாயா? ஆண்டவருக்கும் உனக்கும் இடையிலே வருகிற எந்த ஒன்றும் விக்கிரகம் அல்லவா? ஆண்டவருக்கு உனக்கும் உள்ள தூரம் எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தரை விட்டு நீ விலகிவிட்டாயா? நீங்கள் உங்களை தானே சிந்தித்துக் கொள்ளுங்கள், அதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இவ்விதமாக ஆவியானவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் விரும்புகிற காரியத்தில் கர்த்தருக்கென்று நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். த இன்டிமேசி பிட்வீன் யூ அண்ட் காட், உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ஒழுங்காக இருக்கிறதா? எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என்று நீ சொல்லும் பொழுது அந்த உரிமையோடு சொல்லுகிற அளவுக்கு உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ரெண்டாவதாக அவன் சொல்லுகிறான், என் கண்களை ஏறெடுப்பேன். இது நான் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது. ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு பாடுகள், ஒரு துன்பம், துக்கம் அல்லது தேவை என்று ஒன்று நம்மை அணுகும் பொழுது நான் செய்ய வேண்டியது, நான் என்ன செய்ய வேண்டும்? என் கண்களை ஏறெடுப்பேன், என்னுடைய கண்களை எடுப்பேன். நம் மற்றவரிடத்தில் சொல்லி ஜெபிப்பது தவறல்ல, ஜபக்கூடுகளை சொல்வது தவறல்ல. முதலாவதாக நீ உன் முழங்கால்களை முடக்க வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும். நீ ஆண்டவருடைய பாதத்திலிருந்து, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்று நீ சொல்லி ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், பொருத்தனை செய்து ஜெபிக்க வேண்டும், ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று உணர்வு உணர்வு இருக்க வேண்டும். என் கண்களை இரடுப்பேன் என்று சொல்லும் பொழுது இரண்டாவதாக நம்முடைய கண்களை நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய தேவைகளுக்காக முதலாவதாக நம்முடைய முழங்கால்களை நாம் முடக்க வேண்டும். பாருங்கள், யோசபாத்தருடைய சம்பவத்தை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்ற ஒரு கதை. 2:20 எழுதியிருக்கிறது. அமோனியர், மோவாபியர், செய்யீர் மலை தேசத்தார் எல்லாரும் கூடி வந்து நிற்கும் பொழுது அவனுக்கு வந்து முடியாதுங்கிற நிலைமையில் அவன் என்ன சொல்கிறான்? முதல்ல அவன் செய்தது யூதா எங்கும் கர்த்தரை தேட உபவாசத்தை கூறுவித்தான். த ஹோல் கண்ட்ரி ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே, இன்க்ளூடிங் த ராஜா கிங் ஆல்சோ. எல்லாரும் என்ன சொன்ன? முதலாவது உபவாசத்தை கூறிவித்தான். அப்புறம் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நிற்க எனக்கு பலன் இல்லை, செய்வது என்னதென்று எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னான். ஆகையால் என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு பலன் இல்லை, என்ன செய்யணும்னே தெரியல, ஆனால் அதனால நான் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி நம்முடைய கண்களை இரடுக்க வேண்டும். மூன்றாவதாக, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், ஒரு விசுவாசம். என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் படைத்தவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவர், யெகோவா தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை, சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சர்வ வல்லமுள்ள தேவனை நான் தேவனாக கொண்டிருக்கிறேன், கல்லையும் மண்ணையும் அல்ல. என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். முதலாவதாக கர்த்தருக்கும் நமக்குள்ள ஒரு உறவு இருக்க வேண்டும், நாம் செய்ய வேண்டிய காரியம். இரண்டாவதாக, மூன்றாவதாக ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நான்காவதாக ஒத்தாசை வரும் என்கிற ஒரு நம்பிக்கை.
எனக்கு ஒத்தாசை வரும் பருவலுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்கி என கத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் போய் என் பையன் என்கிட்ட ஒரு நம்பிக்கையோட வரா, இஃப் ஐ கோ அண்ட் ஆஸ்க் மை ஃபாதர் ஹி வில் டெஃபினெட்லி டூ இட் ஃபார் மீ பிகாஸ் ஐ ஹாவ் த குட் ரெஸ்பான்ஸ் ஐ மீ ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் அண்ட் ஹி வில் ரெஸ்பாண்ட் டு இட் இம்மீடியட்லி அண்ட் ஆல்சோ மை ரிலேஷன்ஷிப் இஸ் வித் வெரி குட் வித் ஹிம் அண்ட் ஆல்சோ ஐ வில் ஆஸ்க் ஹிம் அண்ட் டெஃபினெட்லி அண்ட் ஆல்சோ அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, ஹீ வில் மீட் மை ரெக்யர்மெண்ட். டெஃபினட்டாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், அந்த ஒத்தாசை எனக்கு வரும் என்று சொல்லி. சங்கீதம் 105:6 வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். பாருங்க, இந்த நம்பிக்கை எப்படி வரும், எப்பொழுது இந்த நம்பிக்கை வரும், சும்மா இந்த நம்பிக்கை வந்துடுமா? அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நம்ம என்ன செய்யணும், நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். பாருங்க, நம்ம நினைச்சு பார்க்கணும், கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி. இங்கே இருக்கிற நம்ம யாரும் சொல்ல முடியாது, நான் வந்து ஒரு வேளை இப்போ புதுசாக வந்தவர்கள் வேணால் சொல்லலாம், இருக்கிறவர்கள் அநேகர் சொல்ல முடியாது, நான் இங்கே இன்றைக்கு இருக்கிற நிலைமை ஆரம்பத்திலேருந்து வந்ததுலேருந்தே இவ்வளவு கம்ஃபர்ட்டாக ஆண்டவர் என்ன வச்சுருக்காருன்னு சொல்லவே முடியாது. வி ஆல் ஸ்டார்டட் வித் ஸ்க்ராட்ச், வி ஆல். பாருங்கள், நினைச்சு பார்க்கணும், தன்னுடைய கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் கோடான கோடியாக இருக்கிறது. யூ கேன் நெவர் எவர் சே டுடே ஐ ஹாவ் திஸ் ஜாப் பிகாஸ் ஆஃப் மை குவாலிஃபிகேஷன் அண்ட் ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் பர்சஸிங் திஸ் போஸ்ட் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. யூ கேன் நெவர் சே தேர் ஆர் சோ மெனி பீப்புள் வெயிட்டிங் இன் த கியூ ஹூ ஆர் ஆல் குவாலிஃபைட் மோர் தென் யூ அண்ட் மீ. ஐம் ரைட், அல்லேலூயா. சோ மெனி ஆண்டவர் கிருபையாக உன் மீது வைத்த இரக்கத்து நிமித்தமாக, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாக, ஆண்டவர் உன் பெற்றோருக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் காரணமாக, அவர்கள் உனக்கு உத்தமமாக ஆண்டவருக்கு உத்தமமாக இருந்ததுனால, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஒருவேளை சொல்லியிருந்தது நிமித்தமாக, நாம் எல்லாரும் இன்றைக்கு பல ஆசீர்வாதங்களை நாம் சம்பாதித்து வருகிறோம், சுதந்திரித்துக் கொண்டு வருகிறோம், அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் புத்திசாலியாக காமிப்பதற்காக ஆண்டவர் சிலரை அங்கு முட்டாள்களாக்கி வைத்திருக்கிறார், இதுதான் உண்மை. நம்புறீங்களா? அல்லேலூயா. நம்புறவங்க கை தட்டி ஒரு ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பாப்போம். இட்ஸ் ட்ரூ. நம்ம பெரிய ஆள் நம்ம சொல்லவே முடியாது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக நம்மை பாதுகாத்து அருமையான வாய்ப்புகளை கொடுத்து இந்த தேசத்தில் நம்ம இந்த இப்போ யூஸ் பண்ணுற காரை அன்னைக்கு யூஸ் பண்ணோமா? இல்லை, சாதாரண செகண்ட் ஹேண்ட் காரை யூஸ் பண்ணாலும் இன்னைக்கு எவ்வளவோ பெரிய பெரிய வாகனத்தில் போகிறதெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபைகளை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அவர் செய்த அதிசயங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆரம்ப நாட்களை நாம் நினைத்து பார்க்கும்போது கர்த்தர் செய்த பல நன்மைகளை நினைத்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க முடியும். தாவீது பாருங்க, பெரிய கோலியாத்தை சந்திக்க இருக்கிறான், 1 Samuel 14 அப்போ பெரிய அந்த பெலிஸ்தியனை சந்திக்கும்பொழுது அவன் ஒன்று சொல்கிறான், ஒரு விசை என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்தது, ஒரு கரடி வந்தது, இந்த சிங்கத்தையும் ஆட்டையும் நான் கொன்று போட்டேன், இந்த சிங்கத்தின் கைக்கும் ஆட்டின் கைக்கும் தப்புவித்தேன், தேவன் இந்த விருத்து சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை என் கையில் ஒப்பு கொடுப்பான். ஆண்டவர் அவனுக்கு செய்த நன்மையை நினைத்து அந்த கோலியாத்தை அவன் சந்தித்தான். கர்த்தர் என்ன நடத்தி வந்த தேவன் என்னை நிச்சயமாக கைவிட மாட்டார். இம்மட்டும் நடத்தின தேவன் ஒன்றுமில்லாமல் வந்தேன், நான் என்னுடைய திறமையில் நான் எதையும் சம்பாதிக்கல, கர்த்தர் எனக்கு கிருபையாக கொடுத்தார். அந்த தேவன் இதுவரையில் நடத்தினவர் இன்றையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு வெற்றி தான் எப்பொழுதும். என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய கிராஃப் எப்பொழுதும் மேலே தான் போகும், என் கிராஃப் கீழே போகாது. இட்ஸ் நாட் ஈவன் சைனஸோட, இட் வில் ஆல்வேஸ் கோ அப் என்கிற ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். சூழ்நிலைகள் உங்களை ஒரு வேளை அசைக்கலாம், பிரச்சனைகள் உங்களை அசைக்கலாம், வேதனைகள் உங்களை கலக்கலாம், ஆனால் என் தேவனை நான் அறிந்திருக்கிறேன். என்னை இம்மட்டும் நடத்தின தேவன், என்னை கொண்டு வந்தவர், என்னை தாங்கினவர், என்னை ஏந்தினவர், என்னை தப்புவித்தவர், என்னை பலப்படுத்தினவர் இன்றும் என்னை தாங்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். உன் பலனை எப்பொழுதும் நான் சார்ந்திருக்காத,
அதனால தான் சொல்கிறார் பாருங்க, இந்த சகரியா எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, 4:7, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்னால் நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இந்த செருபாபேலுங்கிற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கிடுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ என்னை கலங்க பண்ணுகிறாய், என்னை திகைக்க பண்ணுகிறாய், எனக்கு வேதனையை கொண்டு வருகிறாய், என்னை சோர்வடைய பண்ணுகிறாய். ஒருவேளை உங்கள் வேலையில் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வேலையில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் நெய்பராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், உன் பிரச்சனை எதுவாக இருக்கலாம், எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். பெரிய பர்வதம், இட்ஸ் லைக் எ மவுண்டன், பெரிய பர்வதமே நீ கேட்கணும், நீ எம்மாத்திரம். செருபாபேல் அருள்தாசன் உங்கள் பேரை சொல்லுங்கள், முன்னால் நீ எம்மாத்திரம், அவன் என்ன செய்வானா, தலைக்கல்லை கொண்டு வரான். யார் அந்த தலைக்கல்? இயேசு கிறிஸ்து. அவனோட இயேசு இருக்கார்ப்பா, அவன் எப்பவும் வரும்போது இயேசுவை கொண்டு வருவான். அதனால் என்ன செய்யும், நீ எம்மாத்திரம், அவன் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, பயப்படாத. செருபாபேல் முன்னால் நீ சமபூமி ஆவாய், ஏன்னா மூளைக்கு தலைக்கல்லாகிய, ஆகாதண்டு தள்ளப்பட்ட மூளைக்கு தலைக்கல்லாகிய இயேசுவை அவன் கொண்டு வருகிறான். இயேசு அவனோடு இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், யூ கேன் சேலஞ்ச், உன்னுடைய பேரை நீங்கள் அதில் போட்டுக்கிடுங்க, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆண்டவர் பாருங்க, அத்தனையோ நெருக்கடியில் இருந்த, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்த, எத்தனையோ பேரை கர்த்தர் விடுவித்தார். சாத்ராக்கு அபேத்நேகோ நம்ம பார்த்தோம், தான் நெருப்பில், தானியேலை பார்த்தோம், சிங்க கபில ஆண்டவர் மீட்டார். சரி, இது பழைய பரிசுத்தவான்கள் காலத்தில் நடந்ததா என்றால், சமீபத்தில் நான் சாது சிங்க சுந்தர் சிங்கை பற்றி வாசித்தேன். 1908 சாது சுந்தர் சிங் அவர்கள், 1908 போன நூற்றாண்டில் தான் நடந்த ஒரு சம்பவம். சாது சுந்தர் சிங் அவர்கள் திபெத் நாட்டில் ஊழியத்திற்காக தன்னுடைய 19வது வயதில் திபெத்துக்கு செல்கிறார். அப்பொழுது திபெத்தில் புத்த மதம் இருக்கிறது, அந்த லாமாக்கள் அவர்கள் தான், அதில் அவர்கள் தான் அங்கே அதிகாரிகள் போல, ராஜாக்கள் போல. புத்த மதம் இருப்பதனால அங்கே யாரும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பக்கூடாது, யாரும் பிரசங்கக்கூடாது அப்படின்று ஒரு சட்டம் இருக்கிறது. இதையெல்லாம் மீறி சாது சுந்தர் சிங் அவர்கள் போகிறார், போய் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பிரசங்கம் பண்ணி ஆண்டவரை குறித்து அநேகருக்கு சொல்லி அவர் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது லாசா என்கிற ஒரு பட்டணத்துக்குள்ளாக அவர் செல்கிறார். அந்த பட்டணத்தில் ஆண்டவரை பிரசங்கிக்கும் போது அவரை பிடிச்சி அந்த லாமாவிடம் கொண்டு போகிறாங்க. அந்த லாமா என்ன செய்கிறார், அவருக்கு மரண தண்டனை விதித்து விடுகிறார், இவருக்கு மரண தண்டனை என்று சொல்லி அவரை அங்கிருந்து கட்டி எடுத்து கொண்டு போய் அங்கு மரண தண்டனை என்று சொல்லும்போது, அந்த நாட்களில் அந்த திபெத்தில் ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்குமா, அந்த கிணறுக்குள்ளாக அவரை தள்ளிவிட்டு அந்த கதவை மூடிவிட்டார்கள். கிணறுக்குள்ளே விழுந்த உடனே அவருடைய ஒரு வலது சைடில் உள்ள ஒரு போன் ஃப்ராக்சர் ஆகி அந்த வேதனையோடு கீழே விழுறாரு. உளுந்தால் ஏற்கனவே பலரை அங்கே தூக்கி போட்டு செத்த பிணங்கள் எலும்புகளாக நாற்றம் எடுத்து மிகவும் மோசமான இடத்துல, சகிக்கக்கூடாத ஒரு இடத்துல உள்ள இருக்கிறார். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, அதில் போடும் பொழுது கொஞ்சம் நாட்களில் அவர்கள் அப்படியே அதிலிருந்து மறித்து விடுவார்கள் என்று, அதாவது சித்திரவதை செய்தப்பட்டு மறிக்க வேண்டும் என்று. இவர் வேதனை ஒரு பக்கம், இதற்கடுத்தால் அந்த விழுந்த இடத்துல அவருக்கு அதுக்கு மேலே ஒரு பெரிய வேதனை. இந்த வேதனையில் அவர் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே எனக்கு மரண வேதனையிலே நான் கடந்து செல்கிறேனே, நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே என்று சாது சிங்கு கூப்பிடுகிறார். 2 ஆகிவிட்டது, 3வது நாள் அவர் தன்னை மறிப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும், உமக்காக நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், எனக்கு இந்த நாட்டத்தை தாங்க முடியலை, வேதனையை தாங்க முடியலை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று 3வது நாள் அவர் சொல்லும் பொழுது, மேலே இருக்கிற கதவு அந்த கிணற்றுக்கு மேலே உள்ள மூடிய ஒருவர் திறக்கிறார். திறத்து விட்டு ஒருத்தர் கயிறை விட்டு, இதை நீ இடுப்பில் கட்டிக்கொள், மேலே வா என்று மேலே எடுத்து கொண்டு வருகிறார். சாதர் சிங் அவர்கள் மேலே வந்து விட்டார்கள். வந்து விட்டு சுற்றி இருக்கிற அந்த நல்ல காற்றை அவர்கள் சுவாசித்து விட்டு பார்க்கும்போது, அந்த தோளில் இருக்க வலி போயிட்டு, ஐயோ தோளில் இருக்க வலியும் போயிட்டு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது, அவரை மேலே கொண்டு வந்த ஆளை காணவில்லை. கர்த்தர் தானே தம்முடைய தூதனை அனுப்பி, போன நூற்றாண்டில் கூட கர்த்தர் வல்லமை செய்ய வல்லவராயிருக்கிறார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்னால் நீ சமபூமி ஆவா, ஏனென்றால் நான் இயேசுவை கொண்டு வருகிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை. அநேகருக்கு பாருங்கள், சரீரத்தில்
சில சமயங்களில் பலவீனங்களெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டுருக்கிறோம், வியாதிகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, சொல்லக்கூடாத வேதனைகள் இருக்கிறது. ஆனால் நம்ம இன்றைக்கும் பார்க்கிறோம் கேன்சரை கர்த்தர் சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார், தீர்க்க முடியாத நோய்களை கர்த்தர் சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார், அநேகருடைய வியாதிகளையும் வேதனைகளையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாகர்கோயிலில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அது வந்து பெதஸ்தா என்கிற ஒரு நர்சிங் ஹோம், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அங்கு எழுதியிருக்கிற வாசகம் என்னை மிகவும் கவர்ந்தது. வி ஒன்லி ட்ரீட் காட் ஹீல்ஸ். அந்த வாசகத்தை அந்த இதில் எழுதியிருக்காங்க, வி ஒன்லி ட்ரீட் காட் ஹீல்ஸ். அருமையான ஒரு வசனம், மருந்து எடுப்பது தவறல்ல, ஆனாலும் சுகத்தை கொடுக்கிறவர் தேவன். 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை கர்த்தர் சுகப்படுத்தினார். 38 வருடம் படுக்கையில் இருந்த திமிர்வாத காரனை கர்த்தர் சுகமளித்தார். மறித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். நாயுனூர் வினவிதவியின் மகளை கர்த்தர் சுகம் கொடுத்தார். நம்முடைய வேதனைகள் வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே தேவன் சுமந்து தீர்த்தார். ஜான் ஹென்றி நியூமேன் என்கின்ற ஒரு நல்ல கர்த்தருடைய மனிதன் இங்கிலாந்து தேசத்திலிருந்து தன்னுடைய 15வது வயதில் இத்தாலி தேசத்திற்கு ஊழியத்திற்காக சென்றார். இத்தாலி தேசத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தீவிரமாக ஊழியம் செய்துவிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயங்கர மரண வேதனையாக கூட ஒரு நோய், சரியான ஒரு நோயில் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். சொல்ல முடியாத ஒரு நோய் வேதனை. அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும், இங்கிலாந்து தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று கப்பல் ஏறிய பொழுது அன்றைக்கு ராத்திரி கப்பலில் போய் கொண்டிருக்கிறார். மிகவும் பயங்கர குளிர், வெளிச்சம் இல்லை, கப்பலில் லைட் இல்லை, இருள் மூடிக்கொண்டது, மூடு பண்ணி. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பயங்கர காய்ச்சல், ஏற்கனவே வியாதியில் கஷ்டப்படுறாரு, பயங்கர காய்ச்சல். இந்த காய்ச்சலில் தன்னுடைய சரீரத்தில் அவர் உடம்பெல்லாம் வேதனைப்பட்டு, தன்னுடைய ஒருவேளை இங்கிலாந்து தேசத்திற்கு போகிறதுக்கு முன்பாக நான் மரித்து போவேனோ என்கிற ஒரு பயத்தில் மிகவும் வேதனைப்படுகிறார். அந்த நேரத்தில் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை அவர் ஏற்றினார். காரிருள் என் நேச தீபமே நடத்துமேன், வேறொழியில்லை வீடும் தூரமே நடத்துமேன், நீர் தாங்கியின் தூர காட்சி ஆசியேன், ஒரு அடி மட்டும் என் முன் காட்டுமேன். தொடர் தினகரன் பாடின பாட்டை நீங்கள் அலையர் கேட்டிருப்பீங்க, அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் பாமாலை பாடல், இதை அந்த நேரத்தில் அவர் எழுதின பாடல். அதற்கு பிற்பாடு பாருங்கள், அவர் இங்கிலாந்து சென்று 57 வருடங்கள் உயிரோடு இருந்து 89வது வயதில் மரித்தார். அல்லேலூயா, அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். உன்னுடைய வியாதிகளை பறித்து, உன்னுடைய வேதனைகளை குறித்து, உன்னுடைய கஷ்டங்களை குறித்து, உன்னுடைய பாடுகளை குறித்து, உன்னுடைய சரீரத்தில் சொல்ல முடியாத எந்த வியாதியாக இருந்தாலும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்னால் சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாகும். அல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, சிலர் பிள்ளை வாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறார், குழந்தை வேண்டும், கர்த்தரால் வருகிற சுதந்திரம், அது ஒருவேளை தாமதிக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்காக என் கண்களை எடுப்பேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தோடு கண்களை இரடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன், தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சன்னிதானத்தில் அன்னாளின் குரலை கேட்ட தேவன், அன்னாளின் பாடுகளை கண்ட தேவன், அன்னாளுக்கு உதவி செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை சிலருக்கு பிள்ளைகளுடைய பாரங்களாக இருக்கலாம், என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், சரியாகவே படிக்க மாட்டேக்கான், நான் ஒரு இடத்துக்கு சொன்னால் அவன் ஒன்று பண்ணுறான், அவனுக்கு உலகத்தின் மேலே வாஞ்சை இருக்கிறது, அவன் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று தான் நான் வளர்த்தேன், அவன் சரியாக வளரவில்லை, அவனுக்கு படிப்பு ப்ராப்ளம் இருக்கிறது, வேதனை, அவனுக்கு சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அவனுக்கு படிக்க முடியல, அனைவரும் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான், அல்லது எவ்வளவு சொன்னாலும் படிக்க மாட்டேக்கான், ஊதாரியாக இருக்கிறான், அல்லது பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து ஒருவேளை பாரம் இருக்கலாம், கவலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அந்த பிரச்சனை உனக்கு ஒரு பெரிய பர்வதமாக காணப்படுகிறதா, செருபாபாயில் முன்னால் அது சமபூமி ஆகும். இயேசுவை நீ கொண்டு வருகிறாய், உனக்கு கிருபை உண்டாகும், உனக்கு கிருபை உண்டாகும். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார், உங்கள் வேதனைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்கள் பாடுகளை வேதனைகளையும் சுமந்த தேவன் உங்களுக்கு விடுதலை அளிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுப்பேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். செருபாபேலே, செருபாபேலே என்று சொல்லும் பொழுது பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்னால் சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், கிருபை உண்டாகும். வானமும் பூமியும் படைத்த தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த தேவனிடமிருந்து.
அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையிலே ஒருவேளை நாங்கள் இங்கு வரம்பெற்ற ஊழியக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுகத்தை கொடுக்கிற தேவன் இங்கு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இங்கு இருக்கிறார். அந்த இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறோம், அந்த இயேசுவை உங்களுக்கு சொல்லுகிறோம். ஒருவேளை உங்களுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பாடுகள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு பெரிய பர்வதம் போல இருக்கலாம். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எத்தனையோ முறை என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் உபதேசமாக்க விரும்பவில்லை. யூ நோ நீட் டு பிலீவ் திஸ் பட் டோன்ட் ஃபர்கட் வாட் ஐ செட். எத்தனையோ முறை எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் நான் ஜெபிக்கிற ஒரே ஜெபம் இந்த ஜெபந்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தினராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யூ ஓன்ட் பிலீவ் இட். Miraculously, instantly, I got an answer from God. இதெல்லாம் நீங்க என்ன சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லல, ட்ரை பண்ணி பாருங்க, செபித்து பாருங்க. உனக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி நீ கண்களை ஏறெடுத்து பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கி கத்திரத்திலிருந்து உனக்கு ஒத்த ஆசை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை சாட்சிகளாக நான் சொல்ல முடியும், லிஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். இம்பாசிபிள், He made it possible. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் கேட்ட வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். The God whom you worship, He still reigns. உங்களுடைய தெய்வன் இன்னும் அரசாளுகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்திடத்தில் செல்லும் பொழுது அவர் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுகிறவராக இருக்கிறார். நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வத்துடைய சமூகத்திலே வந்தோம். தெய்வ சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம், உம்மை புகழ்ந்து பாடினோம். எங்கள் தேவன் இன்னும் அரசாளுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிற சூழ்நிலைகள் அல்ல அப்பா, நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்லப்பா, அவைகளெல்லாம் ஆளுகிற தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே லாபங்களோ நஷ்டங்களோ வந்தாலோ நீர் எங்களை கவனிக்கிறீர் ஐயா. ஓ, இதுதான் சத்தியம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாங்கள் கேட்டோமே. ஓ, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த காலை நேரத்தில் உம்மை பற்றி கொள்கிற ஐயா. உம்முடைய சமூகத்தில் வந்துடுறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. வந்திருக்கிற உங்களுடைய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய், சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் அவர்கள் பேர் தங்கியிருப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமபூமியாகட்டும் சகல பர்வதங்களும் கிருபை 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 உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.